சுபயுகம் நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய செப்டம்பர் ஆம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் போர் ஜீரோ போர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் முதல்ல சார வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாத வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிர அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இப்போ வரக்கூடிய வாரம் பொதுவாக எல்லா ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்க சார் பொதுவாக வரக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசியாக இருந்துகிட்டு இருக்குது கரிநாளாக இருந்தால் கூட ஏகாதசியாக இருக்கிறதுனால பொதுவாக ஏக அதாவது எந்த ஒரு காரியத்துக்கும் விரதம் இருக்கிறது வழிபாடு வச்சுக்கிறது சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறதுலாம் கொஞ்சம் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பெருமாளுடைய வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதேமாதிரி நாளைக்கு திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சுப முகூர்த்தம் இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்து பிரதோஷம் இருக்குது சிவராத்திரியும் இருக்குது அதாவது பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து சின்ன சின்ன தோஷம் இருந்தது அப்படின்னு வைங்களேன் அந்த தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு அல்லது அந்த தோஷங்கள் வந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு சரியான நாளாக இந்த பிரதோஷ நாள் இருக்குது செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமை வந்து முகூர்த்த நாள் சுப முகூர்த்தம் இருக்கு வியாழக்கிழமை வந்து அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு கொஞ்சம் சிறப்பு இருந்துகிட்டு அந்த புரட்டாசி அமாவாசை வரதுனால வருகிற வியாழக்கிழமை இன்னைக்கு அமாவாசை வர்றது ஒரு சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் பெரியவர்களுக்கு வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து நமஸ்காரம் வச்சுக்கிறது அவங்களை நினச்சி பார்க்குறது இல்லை மனசுக்குள்ளே மரியாதையை நினைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு உகந்த நாளாகவும் சிறந்த ஒரு அமாவாசையாகவும் இது வருது வியாழக்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சரி மேஷராசி நேர்களுக்கு வரக்கூடிய வரும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் பொதுவாகவே மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா மேசராசிக்கு வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் மாதிரி சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் வந்து அனுகூலம் ஆதாயம் ஏதாவது பர்மிட் வாங்குறது அல்லது வேறு ஏதாவது வந்து கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்ட பேசியில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து ரொம்ப எளிமையான வகையில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் வந்து மன திருப்தி இருந்துகிட்ருக்கும் நிறைய பேருக்கு உறவுகள் இருந்துட்டு இருக்கும் ஆனால் ஏன் தான் இந்த உறவுல இருக்குது நினைக்கிற அளவுக்கு சங்கடம் இருக்கும் அப்படி சங்கடம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஆறுதலான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலுமே சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்வனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி கிடைக்குது விஷயத்தை உணர்ந்து செயல்படுறது நல்லது மேஷராசிக்கு வரக்கூடிய வாரம் அனுகூலமான வாரமா சொல்லிருக்கீங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்து ரிஷபராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துக்கு ஒரு சிறப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக இருக்கிறதுனால கை மேல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனசுக்கு நிம்மதியான வகையில் அமைதியான வகையில் எந்த விஷயத்தையுமே வந்து அலட்டிக்காமல் ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான வகையில் பண பண வருமான சேமிக்கக்கூடிய தன சம்பாத்தியங்களை வந்து சேமிக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் பெருமைகள் கிடைக்கக்கூடியது தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய பாக்கியம் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்க என்று சொன்னாலும் தெளிவாக இருக்க கத்துக்கிறது நல்லது ரிஷபராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் தன வரவுடன் கூடிய வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சரி சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் ஏன்னா ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கார் அதனால் மன தைரியம் அதிகமாக இருந்துகிட்டு மனசுக்கு தெளிவும் இருந்துகிட்டு பெண்களுக்கு இனம் புரியாத மனோ தைரியமும் மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருந்துகிட்டு பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக கதை கட்டுரை எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனா சக்தி உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தன்மை மாத்திரமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பாக்கியங்கள் இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நமக்கு பாதிப்பு வரும்பொழுது தான் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லது மிதனராசினியர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார் அடுத்ததான் கடகராசினியர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடக ராசி பாக்கியவான்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காரியத்தில் வெற்றி கிடைக்க கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியிலே சுக்கர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு ஆடை அணிகலன் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருந்துகிட்டு கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கு அமையும் ஏன்னா ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திருமண பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ பெண் வீடு மாப்பிள்ளை வீடு இந்த மாதிரி இருந்திருந்தால் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணமகன் சம்பந்தப்பட்ட அந்த அம்மா அப்பாவோ அல்லது வந்து மணமகள் சம்மந்தப்பட்ட அம்மா அப்பாவோ அந்த சம்பந்திகளுக்குள்ளே வந்து ஒற்றுமையாக இருந்துட்டு ஆனால் சம்பந்திகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பங்காளிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தடை தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத ஒரு வெட்டி பேச்சு கொடுக்கறது தேவையில்லாத ஆடம்பர பேச்சு அல்லது ஆணவம் அதிகாரம் இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரியான பேச்சுக்களையும் விதண்டாவாதங்களையும் தவிர்த்து ஆக காரியத்துக்கு வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம் எது எப்படி இருந்தாலும் வாழ தெரிந்தவன் மனிதனாக இருந்தாலும் வாழ வைப்பவன் இறைவன் என்பதை நினைவில் கொள்வது நல்லது கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமா இருக்கும் சார் சொல்லியிருக்காரு அடுத்ததா சிம்மராசி ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வரமாக இருக்குது ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறாரு முக்கியமாக தனஸ்தானாதிபதி புதன பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றுக்கிறதுனால அதாவது எவ்வளவு தான் நமக்கு வந்து தகுதியில் வந்து குறைவாக இருந்துகிட்டு கூட அந்த தகுதியிலிருந்து அடுத்த நிலைக்கு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய தன பிராப்தம் கிடைக்கக்கூடிய சத்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாங்கிற முயற்சி அதிகமாக வந்துட்டு இருக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியமும் ஒரு சில தெய்வ சன்னதியில் வந்து போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உறவுகள் மீது நம்பிக்கை வைப்பதை விட உன் மீது நம்பிக்கை வைப்பது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் சிம்ம ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் ஒற்றுமையும் வளர்ச்சியும் நிறைந்த வாரமா இருக்கும்னு சார் இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கண்ணிராசியை பொறுத்தளவுக்கு இன்னல்கள் இல்லாத சிக்கல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி உச்சம் அப்படிங்கிற சிறப்பான அமைப்பில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த காரியங்கள் அதாவது எடுத்த காரியங்களில் அடுத்தடுத்த வெற்றிகளை நிச்சயமா சந்திக்க முடியும் கடந்த காலங்களில் வந்து எவ்வளவோ தடையல் ஏற்பட்ட காரியங்கள் கூட இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எளிமையாக தரக்கூடிய அதிக முயற்சி எடுத்து கடந்த காலங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்திங்கன்னா சின்ன காரியம் நடக்கும் இப்ப வந்து வந்து நீங்க முயற்சி செய்யாமல் இருந்தால் கூட கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்கான பலன் கிடைக்கக்கூடிய அதற்கான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய அதற்கான ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி திரும்பக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியமாகவும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் வந்து சொந்தங்கள எதிரிகளை நம்புறத விட எதிரிகளை நம்புறதே நல்லதா இருக்கும் அப்படிங்க மாதிரி மனசுல அப்பப்ப தோன்றும் கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சிக்கல் இல்லாத வாரமா இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க ஜாதகத்துல இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் தொடர்ந்து வார ராசி பலன்களை பார்க்கலாம் அடுத்தது துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு எறும்பு போல் செயல்பட்டு அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அதாவது கடக ராசியில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகம் அமையும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாமல் அது உத்தியோக இலப்பேறுபடுறது இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் ஆனால் இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான தகுதிக்கு மேலே ஒரு பணி உயர்வு கிடைக்கிறது அல்லது இடமாற்றம் கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை இந்த வாரம் சிறப்பாகவே நடந்தது el dragón எல்லாவற்றுக்கும் மேலே வந்து நம்ம என்னதான் தொழிலாளியாக இருந்து இருந்தால் கூட முதலாளி ஆகலாங்கிற ஆசை சில பேருக்கு இருக்கும் இல்லையா அப்போ சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய ஆசை இந்த வாரம் உங்களுக்கு பலிதமாகும் பொதுவாகவே பெண்கள் சார்ந்த தொழில் தொழில் உள்ளவங்க டெய்லரிங் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அப்பளம் இந்த ஊர்கா சம்மந்தப்பட்டது மெழுகு தயாரித்து வைக்கிறது இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு இந்த வாரத்தில் நிறைவேறும் எது எப்படி இருந்தாலும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்களை தவறவிடாமல் இருக்கிறது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு நேர்களுக்கு வரக்கூடிய வாரத்தில் நிலையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார் சொல்லியிருக்காரு அடுத்ததா விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த காரசார விவாதங்களை தவிர்த்துக்கிற வாரமாக இந்த வாரம் இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஆமா போடும்போது நல்லவன் நினைப்பாங்க அதே விஷயத்தை வந்து நீங்க வந்து எதிர்த்து பேசும் பொழுது மறுத்து பேசும் பொழுது உங்களை பற்றியான மதிப்பீடு கம்மியாக இருந்துட்டு அதனால சில விஷயங்கள வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரத்தை நீங்களாக அமைச்சுக்கணும் பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரபவன் இருக்கிற அஷ்டமாதி அதாவது சந்திராசிரமம் அப்படிங்கிற அமைப்பில் வருது இந்த வாரம் இருந்தாலும் அந்த அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் அமைப்பில் அப்படிங்கறது பாதிக்காதுங்க அதற்கு மாறாக அதாவது கஷ்டம் விஷயத்திலிருந்து அதிர்ஷ்டம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இனம் புரியாத சுறுசுறுப்பு மனமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து உழைப்பாக இருந்தாலும் சரி அல்லது வந்து உழைப்பு சம்பந்தப்பட்ட வகைகளில் உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தோடு அதே சமயம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி தனி

ஆட்சி பெற்றிருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி செவ்வாய் பவான் ஆட்சி பெற்றிருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்களை ஏதாவது வில்லங்கமோ விதண்டாவாதமோ சங்கடமோ இருந்துருவீங்களே அதுவெல்லாம் விலகி வந்து சாதாரணமாகவே சந்தோஷமான சமாதானம் ஏற்படும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் தானாகவே மறைஞ்சு போகக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆணாக இருந்தாங்கன்னா அவங்கள விட அழகான தகுதியான பண்பான நல்ல பெண் அமைவாங்க அதே மாதிரி பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை விட அழகான தகுதிக்கு உயர்வான ஒரு கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும் இந்த கிராம கிராமப்புறங்களை சொல்லுவாங்க பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியும் கம்பா பிடிச்சிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய தகுதிக்கு மேலே வரன் அமைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களை நம்பி வந்தவங்களையும் உங்களுக்கு நம்பிக்கை தந்தவங்களையும் மறக்காமல் இருக்கிறது நல்லது தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சிறப்பான வாரமாக இருக்குன்னு சார் சொல்லியிருக்காரு அடுத்ததாக மகர ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களை வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உருவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தான் மட்டும் ஆடம்பரமாக இருந்தால் வாழ்ந்தால் போதும் தான் மட்டும் வசதி வாழ்க்கை வாழணுங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் இருந்து கொஞ்சம் விலகி அடுத்தவங்களும் வாழணும் தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான வருமானமும் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் ஆடம்பரமான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க முடியும் ஆடம்பரமான துணிமணி ஆடம்பரமான அணிகலன் ஆடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாங்குறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த வாரத்தில் வந்து மனசுக்கு நிம்மதியாக நடந்துகிட்டு இருக்கும் தங்கம் வெள்ளை

குறிப்பும் முக்கியம் விஷயத்தில் மனசுல வச்சுக்கிறது நல்லது மகர ராசி நேர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் வாரமா இருக்கும் சொல்லிருக்கீங்க அடுத்ததா வந்து கும்பராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு மதி யோகத்தால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இருக்கிற பழைய பொருளை மாற்றி புதிய பொருள் வாங்குறது இருக்கிற வீட்டை வந்து மராமத்து வேலை செய்கிறது அல்லது சின்ன பூமி அல்லது வீடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கக்கூடிய ஒரு வல்லமை இதுவெல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கும் ஊரில் அதாவது பூர்வீகத்தில் வந்து ஏதாவது ஒரு சொத்து இருந்தது அப்படின்னா அந்த சொத்தை வந்து தன்னுடைய மதி யுகத்தால் அதாவது வந்து சமாதானமான பேச்சுக்களால் பணிவான பேச்சுக்களால் பக்குவமான பேச்சுகளால் அந்த சொத்தை வந்து விற்றுட்டு அந்த சொத்துக்குண்டான அந்த மதிப்பில் வந்து நகரத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த எந்த இடத்துல தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து சொத்து வாங்கக்கூடியது அல்லது அந்த முதலீடு வந்து தொழிலுக்காக போடுறது அல்லது வியாபாரத்துக்காக போடுறது தொழிலில் பெருக்கிறது வியாபாரத்தை பெருக்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் வந்து மன ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கான மகத்துவமான உங்களுக்கு வந்து சாதனை

ஆகி நீண்ட வருடங்களாக நீண்ட மாதங்களாக புத்தரை பேர் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரை பேர் கிடைக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அது இரும்பு வியாபாரமாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் வியாபாரமாக இருக்கட்டும் உப்பு வியாபாரமாக இருக்கட்டும் தவிடு வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதாவது உணவுக்கு சேர்த்தப்படுகிற பருப்பிலிருந்து காலுக்கு அணியக்கூடிய காலணி செருப்பு வரைக்கும் விற்பனையில் உள்ள அனைவருக்குமே நல்ல ஒரு மதிப்பீடு நல்ல ஒரு மகத்துவம் நல்ல ஒரு மேன்மை நிரந்தர வருமானத்துக்குண்டான ஒரு ஒப்பந்தம் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையும் நிச்சயம் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் அன்பு என்ற எழுதுகோளால் மட்டுமே வாழ்க்கை புத்தகத்தை எழுத முடியும்கிற விஷயத்தை வந்து மனசில் பதிய வைக்கிறது நல்லது மீன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மேன்மையான வாரமாக இருக்குன்னு சொன்னீங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்குமே சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க அடுத்து அந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அந்த அன்றைக்கி என்ன மாதிரியான பூஜைகள் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அதை எப்படி கொண்டாடணும் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து பூஜைகள் பண்ணலாம் பரிகாரம் பண்ணுறதுங்கிறது எல்லோருமே பண்ண முடியாது பூஜை புனஸ்காரங்கிறது யாராக இருந்தாலும் இப்போ பண்ணக்கூடிய ஒரு எளிய வழியாக இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா ஒரு மனுஷாளுக்கு வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் இருக்கும் அந்த சங்கடம் அதாவது ஏதோ பண சங்கடமாக இருக்கலாம் மன இருக்கலாம் உடல் வேதனையாக இருந்துட்டுக்கலாம் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்துட்டு இருக்கலாம் தொழில் விஷயமா இருக்கலாம் குடும்ப விஷயமா இருந்துட்டு அல்லது வந்து புதிதாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து சங்கடம் அப்படி ங்கிறது வந்து ஒரு மனுஷாலுக்கு இருந்துகிட்டுதான் இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சங்கடங்களை வந்து அந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்றது அந்த சங்கடங்களிலிருந்து நீங்கள் வந்து அந்த சங்கடங்களை தவிர்த்துக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பிரார்த்தனை வேணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனுஷாளுக்கு எந்த மாதிரியான சங்கடங்கள் இருந்தால் கூட அந்த சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சங்கடகர சதுர்த்திக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அதுக்காக மற்ற நாளில் பிரார்த்தனை வச்சுக்க வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லல எந்த நாளில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலும் அந்த பிரார்த்தனைக்கு முழு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு முதன்மை சங்கடகர சதுர்த்திக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் சங்கடகத சதுர்த்தி அன்னைக்கு வந்து பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது விக்கிரகத்திலேயே உருவ வழிபாட்டில் மாறுபட்டதாகவும் அதே சமயத்தில் வழிபாட்டு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இந்த வழிபாட்டு முறைகளில் வந்து வித்தியாசமான வழிபாடு இருக்கக்கூடிய அமைப்பாகவும் வினைகளை தீர்க்கக்கூடிய வித்தியாசமான கடவுளாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதாகவும் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதாகவும் இருக்கக்கூடிய இந்த கணபதியை அதாவது இந்த பிள்ளையாரை வந்து தொல்லைகளை வந்து உங்களிலிருந்து துரத்தி அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இந்த பிள்ளையாரை வந்து சங்கடகத சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக

எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தை மட்டும் நினச்சி பிரார்த்தனை வச்சால் போதும் அல்லது அந்த கஷ்டத்தை மனசுக்குள்ளே நினச்சா போதும் கண்டிப்பாக அந்த மூணு சுத்து வருவதற்குள்ளாகவே உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய கணத்தை உருவாக்கிடுவார் நம்மளால் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் வந்துட்டு அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு கணம் இருக்கும் அந்த கணத்தை அந்த நேரத்தில் உருவாக்கிடுவாருங்க அந்த மூணு சுற்று நீங்கள் வர்றதுக்குள்ளே அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய வழிபாடுகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நடைமுறைகளை பொறுத்து ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு கொத்து அருகம்புள்ளும் மூணு சுத்தும் மட்டும் பத்தாதுங்க இதுவரை உங்கள் வாழ்க்கையில இது இந்த வயசு வரைக்கும் எந்தெந்த மாதிரி தர்மகாரியம் பண்ணியிருக்கீங்க அல்லது தர்மகாரியம் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல உதவி பண்ணாட்டியும் இல்ல அடுத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த பிள்ளையார் வந்து உங்களுடைய தொல்லைகளை கில்லு எரியக்கூடிய வாய்ப்பை நிச்சயமா கொடுப்பாருங்க அதற்கான அமைப்பு தான் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியை வந்து எப்படி அதோட சிறப்பு என்ன எப்படி பரிகாரம் பூஜைகள் பண்ணனும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க கூடவே இந்த ஷஷ்டி விரதம்னு ஒன்னு இருக்கு அதை எப்படி பின்பற்றணும் எப்படி பூஜைகள் செய்யணும் சஷ்டி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் விளையாட்ட சொல்லிட்டு இருப்போம் அல்லது விவரம் எல்லாம் பேசிட்டு இருப்போம் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க பேர் இல்லாத பாக்கியவதிகள் எந்தெந்த மாதிரியான விரதம் வந்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு விரதம் இருக்கணும் எவ்வளவு முயற்சி பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி உள்ளவங்க வந்து சஷ்டி திதியில் இருங்க அப்படிங்கிறது அதாவது மற்ற நாட்களில் இருக்கிற விரதத்தை விட பேருக்கு சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்து பெருமானை வேளவ பெருமானை வந்து வழிபாடு வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அகத்த அதாவது உங்களுக்கு வந்து கரு உருவாகக்கூடிய உருவான கரு நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது இன்னும் சில பேர் வந்து சஷ்டி தீதியில் வேண்டி நமக்கு உங்களுக்கு நடக்கலை புத்திர பேர் கிடைக்கல அப்படின்னா சஷ்டி தீதியில் வேண்டும் பொழுது எனக்கு அழகான ஆண் குழந்தை கொடுங்க அல்லது பெண் குழந்தை கொடுங்க அந்த குழந்தைக்கு வந்து உங்களுடைய பெயரவே நாமாவளியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெகு சீக்கிரமே சஷ்டி தீதியை வந்து விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கும் போது கண்டிப்பாக தேனும் திணைமாவும் நீங்கள் சாப்பிடணும் அல்லது அதே தேனும் தினைமாவும் அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் அந்த அமைப்பு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக சஷ்டி தீதியில் வந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலுமே கண்டிப்பாக அந்த சஷ்டி தீதி முடிகிறதுக்குள்ளே யாரோ ஒருவருக்கு வந்து தேனும் தினைமாவும் தருவது நல்லது அதுவும் கூட ஒருவருக்கு அப்படிங்கிறத விட ஏழு பெண்களுக்கு கொடுக்கறது அதாவது சுமங்கலி இல்லாத சின்ன குழந்தை ஒரு ஏழு பேருக்கு கொடுக்கறது ருதுவாகாத பெண் ஏழு பெண்களுக்கு கொடுக்கறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த சஷ்டி தேதியில் விரதம் இருந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு ஏழு பேர்த்துக்கு அது ஏழு சின்ன பெண்களுக்கு வந்து ருதுவாகாத பெண்களுக்கு வந்து தேனும் தினைமாவும் கொடுத்து பாருங்க அடுத்து வரக்கூடிய திதிகளில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணரக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாக இந்த எல்லாம் வல்ல கந்த பெருமான் எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த கந்த பெண்ணான் அந்த கந்த பெருமான் பெருமான் அருள் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் வார ராசி பலன்களையும் சில ஆன்மீக தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களே ராஜயோகம் டாக்டர் கே ராமவர்களிட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில் ஸ்கிராலிங்கில் வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்